Yanamasan Pamana, Yupa Association, Yupa Nikaran. Munda Nigre, yes, it was to be subtle to Yaramana Pena, today is Sutri, Munda Nigre, Katana, Padinanamasan Pamana, today, Punigan Sutri, Munda Nigre, Katana, can't be a little மேற்பர்களுக்கு தேவதூதன் சொல்லும்பொழுது பயணத்தோடு சொல்கிறார். நீங்கள் அங்கே இங்கெல்லாம் போய் அடைஞ்சிட வேண்டாம். இந்த சாஸ்திரிகளுமான நீங்கள் பல இடங்களுக்கு போய் இயேசுவை தேடி அடைய வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் மேற்பர்களாக இருக்கின்றபடினால் உங்களுக்கு அறிவிலும் கல்வி அறிவிலும் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கின்றபடினால் இயேசு கிறிஸ்துவை எளிதாக நீங்கள் காண்பதற்கு ஒரு அடையாளத்தை நான் சொல்கிறேன். அங்கே உங்கும் போய் அடைந்து இயேசு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கர்த்தாவின் கிறிஸ்துவும் ரட்சகர் உங்களுக்கு தாவீது அவர்களை கலந்திருந்தார். பனிரெண்டாம் வசனம், பிள்ளைகளின் துணைகளை சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு இந்த அடையாளம் சாஸ்திரிகளுக்கு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து எங்கு பிறந்தார் என்று சாஸ்திரிகளுக்கு சொல்றாங்க. ஆனால் இந்த மேய்ப்பர்களுக்கு இயேசு கிறிஸ்து புலனையிலே முன்னணியிலே பிறந்திருக்கிறார் என்று அடையாளமாக சொல்லுவதை பார்க்கலாம். ஆனால் சாஸ்திரிகள் மத்திய சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பார்ப்போம்னா மத்திய இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் தாயாரும் பரியாரையும் கண்டு சாஸ்தாரமாய் விழுந்து ஒன்று வெளியில் போகுவரத்தை அவர்களுக்கு படைத்தார். இந்த சாஸ்திரிகள் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து எந்த வீடு நாசரத்திலே இருக்கக்கூடிய வீடு. இந்த மேய்ப்பர்கள் புன்னணையிலே இயேசு கிறிஸ்துவை கண்டு முன்னணையிலே கடத்தியிருக்கிற இயேசுவை கண்டார்கள். இந்த மேய்ப்பர்கள் பார்த்த இடம் சத்திரம். சத்திரத்திலே இடம் இல்லாதவரையினால் முன்னணியிலே கடத்த இயேசுவை பார்க்கிறார்கள். ஆனால் சாஸ்திரியோ அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து நாசரத்திலே ஒரு வீட்டிற்குள் பிரவேசித்து இயேசுவை கண்டு பொண்ணு வெளியில் தூங்குவதற்கு படைத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த சாஸ்திரிகளும் இந்த மேய்ப்பர்களும் பார்த்த அந்த வித்தியாசங்களை நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக சாஸ்திரிகள் முன்னணியிலே கருத்தினார் இயேசுவை கண்டார்கள். இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே அப்பொழுது எட்டாம் வசனம் அப்பொழுது உடனே இயேசு கிறிஸ்து முன்னணியிலே பிறந்த உடனே அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே மந்தையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வார்த்தையெல்லாம் பாருங்க, அப்பொழுது அவ்வேளையில் உடனே நடந்த காரியம். இந்த மேய்ப்பர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பார்ப்பதை பொழுதுதான் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அப்பொழுது மந்தை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். ஒன்பதாம் வசனம் அவ்வேளையில் தேவதூதன் கூறுகிறான். பத்தாம் வசனம் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் அறிவிக்கிறேன், மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறேன். தேவதூதன் சொல்கிற பர்சனல் இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நீங்கள் போய் சத்திரத்தில் இருக்கக்கூடிய முன்னணி குழந்தை காணுங்க. பன்னிரெண்டாம் வசனம் என்ன சொல்கிறார், இதுவே உங்களுக்கு அடையாளம், முன்னணி இருக்கிற இயேசுவை காண்பீர்கள். அந்த சாணமே அந்த வார்த்தையிலாம் பார்க்கும்போது ஒவ்வொன்றாக உடனடியாக நடக்க பார்க்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள். அது பதினாறாம் வசனம் தீவிரமாய் வந்து உடனே நடந்த காரணம் பிள்ளை இயேசுவை பார்ப்பதற்கு அவர் காலதாமதம் செய்யவில்லை. அப்படியே மண்டையை போட்டு பத்து மேய்ப்பர்கள் இருந்த அவர் ரெண்டு பேர் மண்டையை பார்த்துப்பான்னு சொல்லி மீதி இருந்தார் என்ன செய்திருக்கார்கள் கலந்துவிட்டார். தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசிப்பையும் முன்னணியிலே கருத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். இந்த மேய்ப்பர்கள் மரியாதையும் பிள்ளையையும் முன்னணியிலே கருத்திருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள். ஆனால் சாஸ்திரிகளோ பாருங்கள் மத்திய சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒன்பதாம் வசனத்தை பார்ப்போம். ஆனால் ராஜா சொன்னதே